Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறோம். எதிலன்னு பாத்தீங்கன்னா மைதா மாவும் சக்கரை வச்சு தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம் வாங்க. இத பாருங்க, இதல வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது 1/2 kg சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். சோ இதல ஒரு பவுல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போட்டு மாவை வந்து mix பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து சக்கரை பாவு எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு இந்த மாதிரி தேக்ஷா வச்சு ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். விட்டுட்டு இந்த சர்க்கரையுமே வந்து இதிலேயே போட்டுக்கலாம். அந்த சர்க்கரை இதில் போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அது பாகு வரட்டும். இது வந்து ரொம்ப கெட்டியாக பண்ணக்கூடாது, ஒரு மீடியம் அளவில் பண்ணணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. இது கலரி விட்டுடலாம். இது பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இது வந்து லைட்டாக அப்படி கலரி விடலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம வந்து இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நீட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, அப்படியே சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அப்படியே லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பராக அப்படியே கொஞ்சம் கெட்டியாகவே பிசைங்க, ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இது பாருங்கள், இப்போ வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சாச்சு. ஸோ இது பாருங்கள், நம்ம கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி சூப்பராக கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். இப்போது கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா அப்போ சூப்பராகிடும். இது வந்துட்டு பாகம் ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்க, இதில் வந்து ஒரு கம்பி பதுவும் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வேண்டாம். இன்னும் கொஞ்சமே வந்து கெட்டி ஆகணும், அந்த பிசு பிசுக்கு இருக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் இதாகட்டும். நான் உங்களுக்கு கையில் பிடிச்சி காட்டுறப்போ இது பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இது எப்படி நம்ம பார்க்குறதுன்னு இப்போ காட்டுற பாருங்கள். எனக்கு ஒரு கையில் பிடிச்சிட்டு ஆகலை, பட் ஓகே, நான் இதில் இப்படி பிடிச்சி காட்டுறேன். இப்போ அந்த பிசு பிசுப்பு இருக்குல்ல, இது பாருங்கள், இப்படி நம்ம வந்து இப்படி பிடிச்சி அப்படி ஒட்டணும் நம்மளுக்கு கையில். ஸோ அப்போ வந்து இது சூப்பராக வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ போதும், நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ மாவுக்கு இவ்வளோ கம்மியாக இருக்கே, ஓகேவானா? நம்ம இதுலேயும் வந்து டீப்பாக ஃபில் பண்ணி அப்படியே விட போகிறது கிடையாது, டிப் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். அதுக்கு இவ்வளோவே போதும் நம்மளுக்கு, சரியாக இருக்கும் பாகு. இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அது சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுறதுன்னு பார்க்கலாம். மாவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், நான் இங்கே ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் காயறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த பால்ஸ் திரட்டி வச்சுருக்கோம், அதை பார்க்கலாங்க. குட்டி பால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அது தேய்ச்சி எடுத்துடணும். அது எப்படின்னு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம மாவு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நான் இப்போ எப்படி திரட்டுறதுன்னு காட்டுறேன். ரொம்ப மெல்லீஸாக நல்லா சாஃப்டாக திரட்டிக்கணும். கொஞ்சம் இது பவுடர் வந்து நல்லா போட்டுக்கோங்க மாவு. இது பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இவ்வளோ நல்லா சாஃப்டாக என்ன சொல்கிறது, மெல்லீஸாக திரட்டி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது பாருங்கள், இவ்வளோ மெல்லீஸாக இருக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோ மெல்லீஸாக எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி இப்படி நாளில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து இதை வந்து நம்ம இதே மாதிரி எல்லாமே ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி வச்சிடணும். ஸோ இப்போ இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாமே திரட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கவுண்டர் மேலேயே வந்து நான் திரட்டிக்கிறேன். ஸோ என்னோடய கவுண்டர் எப்போவுமே க்ளீனாக இருக்கும், கிச்சன் கவுண்டரு. ஸோ நான் இதே இது மேலேயே வச்சு திரட்டிக்கலாம், திரட்டிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி மெல்லீஸாக பண்ணியாச்சு. இது வந்து இந்த ஃபோல்டிங் கொடுத்துடலாம். ஸோ எல்லாமே ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இது வந்து நான் சும்மா அப்படி நெயில்ஸ்லேயே இப்படி வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா அந்த கத்தியில் கூட நம்ம வந்து சும்மா அப்படி இது பண்ணிட்டோம்னா அது அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். நான் இது வந்து மறுபடியும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணியிருந்தேன், ஹீட் ஆன உடனே திரும்ப ஆன் பண்ணிக்கிட்டேன். இதுவும் வந்து லைட்டாக ஸ்லிம்மில் வச்சு வச்சுக்கணும் பக்கத்தில். ஸோ இப்போ அப்படியே பொறிச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து 29 வந்துருக்கலாமா, 29 வந்து
இந்தமாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு மாவு. ஸோ இது வந்து நம்ம அப்படியே போட்டு எடுத்துடலாம். வாங்க வந்து இது என்ன சூடாயிடுச்சு, இதில் வந்து ஒன்றுன்னா போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன அப்படின்னா, நம்ம தெரிஞ்சது தான் கொஞ்சம் கஷ்டம், இந்த மாவு தெரிஞ்சது இருக்கீங்களா, அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம் நம்மளுக்கு. பட் அதை விட இது ரொம்ப ஈஸி தான். இந்த பாருங்கள், இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சூப்பராக, இந்த பாகு காசுறதெல்லாம் ஈஸி தான் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும் நம்மளுக்கு மாவு. இது நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரட்டும். ஓகேப்பா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்துடணும். ஸோ இது நம்ம கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிக்கலாம். இந்த சூடோடவே எடுத்து இந்த பாகு இருக்கு இல்லைங்களா, இது பாருங்கள் பெரியதா. ஸோ இதுலேயே வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துடணும். இது நல்லா அப்படி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்லேயே பொதுக்கி ஒரு நாலஞ்சு போட்டு எடுத்துடலாம். இது பாருங்கள், இப்படி வந்து நல்லா அப்படி ஸ்டோக் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொன்றும் எடுத்து போட்டுக்கலாம். இது எடுக்கும் போதே தெரியுது அவங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ்ஸு, அந்த கிறிஸ்பி இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு நல்லா தெரியும். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இதில் வந்து இப்படி நல்லா இப்படி பெருட்டி எடுத்துடணும். ஸோ அந்த ஹீட்டுக்கு இது உள்ளெல்லாம் நல்லா இறங்கி போயிடும். இது ஆற ஆற செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதுவும் நல்லா எடுத்து போட்டுடலாம் ஒரே வாட்டி. இது என்ன நல்லா எடுத்து இப்படி போட்டுடலாம். இருங்க, இதுவும் எடுத்து போட்டுருவேன். இது பாருங்கள், இது ரெண்டுமே கூட இதில் நான் இப்படி போட்டு இப்படி நல்லா திருப்பி திருப்பி விட்டுடுங்க. விட்டுட்டு நல்லா இப்படி இந்த ஜூஸ் எல்லாம் இப்படி இழுத்துடுங்க. இப்படி நல்லா இழுத்துட்டு அப்புறமா எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த மாவு திரட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி சாப்பிட்றதுக்கு நீங்கள் வச்சு இது வந்து ஒரு வாரம் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெளியவே கூட வைக்கலாம் நம்ம. அது இன்னும் ஆற ஆற டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். எங்களுக்கு அது வந்து மலைக்கு போயிருந்தார், அப்போ வந்து நான் 45 சுட்டேன். இந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த டேஸ்ட், எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ நம்ம வீட்டில் பசங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இதே மாதிரி பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள் ஓகேவா, எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இது செகண்ட் ரிப்போர்ட்டாச்சு. இதுவும் வந்து எடுத்துக்கலாம் நம்ம. இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் வரணும். அப்போ அந்த ப்ரௌனிஷ் வந்துச்சுன்னா அந்த டேஸ்ட், அந்த கிறிஸ்பினஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த சக்கரை பாகில் போட்டுட்டு ஒரு ஒருத்தர் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சமே கெட்டியாக பாகு காய்ச்சிட்டு ஆறிடுச்சுன்னா அது மேலெல்லாம் அப்படியே அந்த சக்கரை பூத்து நிற்கும். ஸோ அது சாப்பிட்றதுக்கும் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை சக்கரை கம்மியாக தான் வேணும்னா மனமடன்னு போட்டு போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து இந்த செகண்ட் ட்ரிப்போ போட்டு எடுத்துட்டோன்னா எல்லாமே ஆகிடும். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது போட்டுக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது செஞ்சு கொஞ்சமாக மிச்சாச்சு, இது எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக அப்படி மேலே வந்து இப்படி ஊற்றி விட்டுலாம். ஸோ சூப்பரான வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இது எப்படி பண்ணோன்றதை நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இது சாப்பிட்டு கட்டுறவங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் அந்த ஜூஸியாக இருக்கிறதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. சூப்பராக இருக்கும். இது டைம் பாஸ் பண்ணோம், எங்கன்னா வெளியே போகணுன்னா அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டோன்னா ஈஸியாக சாப்பிட்டுனே உட்காந்துனே இருக்கலாம். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இது செஞ்சிட்ருக்கும் போதே ஆல்மோஸ்ட் இது போயிடுச்சு ஹாலுக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ்ஷும் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தென், பாய்.